இன்றைய நாளில் பகல் வேளையிலிருந்து பரவலாக சர்வதேச ஊடகங்களில் பேசப்படுகின்ற மிக முக்கியமான ஒரு செய்தி. தமிழீழ விடுதலை புலிகளுடைய தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்கள் உயிருடன் இருப்பதாக வெளியான செய்தி பரவலாக இன்றைய நாளில் சர்வதேச ஊடகங்களில் மட்டுமல்ல இலங்கை ஊடகங்கள்லையும் பார்க்கக்கூடிய ஒரு செய்தியாக இருக்குது. இலங்கை அரசாங்கம் அதற்கு மறுப்பும் தெரிவித்து இந்த செய்தி பரவலாக பேசப்படுகின்ற செய்திகளாக மாறியிருக்கு. உலக தமிழர் பேரவையினுடைய தலைவர் பல நெடுமாறன் அவர்கள் தஞ்சாவூரில் அமைந்திருக்கிற முள்ளிவாய்க்கால் முன்றில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் வைத்து தெரிவித்திருந்த இந்த கருத்து தொடர்பாக தான் இன்றைய நாளில் பரவலான ஒரு செய்தியாகவே இருந்து வருது. இலங்கை பக்கமாக என்ன விதமான பதில் வரப்போகுது அப்படின்ற தகவல் கூட இருந்திருந்தது. சர்வதேச ஊடகங்கள் கேட்ட கேள்விக்கு இலங்கை அரசாங்கம் வந்து இலங்கை பாதுகாப்புத்துறை வந்து இதற்கான ஒரு பதிலை வழங்கியிருக்கிறது. அதில் குறிப்பிடப்பட்டிருக்கின்ற கருத்து அப்படின்ற பார்க்கும் பொழுது, அதாவது இராணுவம் இந்த கூற்றை முற்றுமுழுதாக மறுப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதோடு மட்டும் இல்லாமல் தமிழீழ விடுதலை புலிகளுடைய தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் இறுதிக்கட்ட யுத்தத்தில் கொல்லப்பட்டதற்கான ஆதாரங்கள் தம்மிடம் உள்ளதாக இராணுவ பேச்சாளர் தெரிவித்திருந்தார். அதோடு மட்டுமில்லாமல் 2009 மே மாதம் 19 இறுதிக்கட்டத்தில் வேலுப்பிள்ளை பிரபாகர் அவர்கள் கொல்லப்பட்டு அவருடைய மரபணு ஆதாரங்கள் கூட எங்களிடம் இருப்பதாக இராணுவ பேச்சாளர் இன்றைய நாளில் குறிப்பிட்டிருந்தார். எனவே இந்த செய்தி என்னதான் இங்கே மறுப்பு தெரிவித்திருந்தாலும் பரவலாக இந்திய ஊடகங்களில் இன்னும் ஒரு பேசுபொருளாகவும் இன்னும் சர்வதேச ஊடகங்களுடைய மிக முக்கியமான செய்தியாகவும் இன்றைய நாளில் பார்க்கப்பட்ட ஒரு செய்தியாக இருக்கு. அதோடு இன்னும் ஒரு முக்கியமான செய்தி, குறிப்பாக இந்த பாஸ்போர்ட் எடுக்கின்ற முறைமை அப்படின்றது இப்பொழுது பரவலாக வந்து ஒரு முன்பதிவு செய்யப்பட்ட அல்லது ஏற்கனவே பதிவு செய்யப்பட்டவர்களுக்கு தான் ஒரு நாள் சேவையாக இருந்தாலும் சரி மற்ற சேவையாக இருந்தாலும் சரி வழங்கப்பட்டது. இந்த நாளில் மாலை வேளையில் ஒரு செய்தி வந்திருந்தது, தற்காலிகமாக கடவுச்சீட்டுகளை வழங்குகின்ற பணி இடைநிறுத்தப்பட்டிருக்கிறது. இதற்கு காரணம் அது வழங்குகின்ற அந்த தொழில்நுட்ப கோளாறு காரணமாக தான் அது இடைநிறுத்தப்பட்டதாக சொல்லப்பட்டிருக்கு. பரவலாக வந்து முற்றுமுழுதாக இடைநிறுத்தப்பட்டதாக கூட பல செய்திகளில் பார்க்க கிடைச்சது. அப்படி இல்லை, இது தற்காலிகமாக இடைநிறுத்திருக்காங்க. அதற்கான சேவையை வழங்குவதற்கான ஆயத்த வேலைகள் இப்போது நடைபெற்றுக் கொண்டிருப்பதாகவும் இன்றைய நாளில், அதாவது இன்று இடைநிறுத்தப்பட்டு இன்றைய நாளில் வழங்கப்படுகின்ற ஒரு நாள் சேவைகள் துரித வேகமான சேவையின் மூலமாக, அதாவது போஸ்ட் பதிவுகள் மூலமாக வீடுகளுக்கு அல்லது உங்களுடைய அலுவலகங்களுக்கு அனுப்பி வைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எனவே நாளையிலிருந்து அல்லது நாளை மறுநாளிலிருந்து உடனடியாக எப்பொழுதும் தொழில்நுட்ப கோளாறு சரி செய்யப்படுதோ அப்பிருந்து இந்த சேவைகள் வந்து ஆரம்பிக்கப்படும் அப்படின் மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. கடந்த நாட்களில் இலங்கையில் புத்தள உணவடுன பிரதேசங்களில் ஒரு நில அதிர்வுகள் பதிவாகியிருந்தது. தொடர்ச்சியாக 3 பதிவாகி கொண்டிருக்கு. இன்றைய நாளிலையும் அதிகாலை இந்த நிலநடுக்கம் ஒன்று பதிவாகியிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கு. ஆனாலும் பாதிப்புகள் ஏற்படக்கூடிய அளவில் இதுவரையில் நிலநடுக்க அபாயங்கள் இல்லை அப்படின்னு சொன்னாலும், ஏன் இந்த நிலநடுக்கங்கள் குறைந்த அளவிலாவது இடம்பெறுகிறது அப்படின்ற தொடர்பில் இப்பொழுது ஆய்வுகள் இடம்பெற்று வருவதாக சொல்லப்பட்டிருக்கு. எனவே இந்த செய்திகள் இன்றைய மிக முக்கியமான பரவலாக பார்க்கக்கூடிய ஒரு செய்தியாக இருந்தது. எனவே ஆர்ஜே சந்த்ரு ரிப்போர்ட்ஸ் அப்படின்ற வாட்ஸ்அப் குரூப்பை வந்து ஃபாலோ பண்ணுங்கள், ஜாயின் பண்ணுங்கள். உடனுக்குடனான செய்திகளை நான் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது.